சவுத் சோசியல் சேனலை தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல அனைவரும் பயன்பெறக்கூடிய வகையில் பல பொதுவான தகவல்களை பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோல செப்டம்பர் 21ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறப்பு வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்ட மத்திய அரசு வந்து பாத்தீங்கன்னா பள்ளிகள் திறப்பதற்கு குறிப்பிட்ட சில வகுப்புகளுக்கு மட்டும் பள்ளிகள் திறப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக என்னென்ன வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும், மாணவர்கள் பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும், அதை பற்றிய கூடுதல் தகவலும் இதோட பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டி புஷ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு டைரக்டா கிடைக்கும். 9ஆம் வகுப்பு முதல் +2 வரை படிக்கும் மாணவர்களுக்கு செப்டம்பர் 21ஆம் தேதி முதல் கட்டுப்பாடுகளுடன் பள்ளிகளை திறக்கலாம் என்று மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நடப்பு கல்வியாண்டுக்கான பாடங்கள் தற்போது ஆன்லைன் மூலம் மாணவர்களுக்கு நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் வரும் 21ஆம் தேதி முதல் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் பள்ளிகளை திறப்பதற்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. கொரோனா கட்டுப்பாடு மையங்களுக்கு வெளியே உள்ள 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் ஆசிரியர்கள் விருப்பப்பட்டால் பள்ளிகளுக்கு வரலாம். கட்டுப்பாட்டு மையங்களுக்குள் இருக்கும் பள்ளிகளுக்கு யாரும் செல்லக்கூடாது. அதாவது நம்ம வந்து மாணவர்களும் இதே மாணவர்கள் வந்து விருப்பப்பட்டால் பள்ளிகளுக்கு செல்லலாம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் வந்து கட்டுப்பாட்டு பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிகள் வந்து யாரும் செல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கட்டுப்பாட்டு பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும் மாணவர்களாக இருக்கட்டும் யாரும் பள்ளிக்கு செல்ல வேண்டாம் அவங்க மாதிரி தெரிவிக்கப்பட்டது. அதே நேரத்தில் தன்னார்வல அடிப்படையில் பெற்றோர்கள் பாதுகாவலர்களின் அனுமதி பெற்ற ஆசிரியரின் வழிகாட்டுதல்களை பின்பற்றிய பள்ளிகளுக்கு வர வேண்டும். நோட்டு புத்தகம், பேனா, பென்சில், அழிப்பான், தண்ணீர் பாட்டில் ஆகியவற்றை மாணவர்கள் பகிர்ந்து கொள்வது தடை செய்யப்பட்டுள்ளது. போதிய தனிமனித இடைவெளியை பின்பற்றவும் வகுப்பறைகளுக்குள் தொற்றை தடுக்கவும் பள்ளிகளில் வெவ்வேறு கால அட்டவணைகள் பின்பற்ற வேண்டும். முகக்கவசம் அணிதல் கட்டாயம். அதேபோல ஒவ்வொருவருக்கும் இடையில் குறைந்தபட்சம் 6 அடி இடைவெளியை கடைபிடிக்க வேண்டியது கட்டாயம். அடிக்கடி சோப்பை கொண்டு குறைந்தபட்சம் 40 முதல் 60 நிமிடங்கள் கைகளை கழுவ வேண்டும். இயலாத 60 நொடிகள் அதாவது பார்த்தீங்கன்னா 40 முதல் 60 நொடிகள் வந்து கைகளை கழுவ வேண்டும். இயலாத சூழலில் சானிடைசர் கொண்டு குறைந்தபட்சம் 20 முதல் 40 நொடிகள் கைகளை கழுவ வேண்டும். ஆரோக்கிய சேது செயலியை பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும். எச்சில் துப்புவதற்கு தடை விதிக்கப்படுகிறது. பள்ளிகளில் வழக்கமான நடைமுறைகளை தொடங்கும் முன் ஆய்வகம், வகுப்பறை மற்றும் பொது பயன்பாட்டு இடங்களை 1% சோடியம் ஹைப்போகுளோரைட் கரைசல் கொண்டு சுத்தப்படுத்த வேண்டும். கம்பி, கைப்பிடி உள்ளிட்ட அடிக்கடி தொட வாய்ப்புள்ள இடங்களை அதிக கவனம் கொடுத்து சுத்தப்படுத்த வேண்டியது கட்டாயம். தனிமைப்படுத்துதல் மையங்களாக செயல்படுத்தப்பட்ட பள்ளிகள் செயல்பட தொடங்கும் முன்னர் முற்றிலுமாக சுத்தப்படுத்த வேண்டியது அவசியம். பள்ளியில் தொடுதல் இல்லாத வகையில் வருகை பதிவேட்டை பராமரிக்க வேண்டும். காலை வழிபாடு, மாணவர்களின் கூடுதல், விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் உள்ளவற்றை கட்டாயம் தவிர்க்கப்பட வேண்டும். ஏசி அறையில் 24 முதல் 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஈரப்பதம் 40-70% பராமரிக்கப்பட வேண்டும். முடிந்தவரை இயற்கையான காற்றை சுவாசிக்கலாம். பள்ளிகளில் உள்ள நீச்சல் குளங்கள் தொடர்ந்து மூடப்பட்டிருக்க வேண்டும். உரிய இடைவெளியை பின்பற்றி மாணவர்களின் லாக்கர்கள் பயன்படுத்தப்படலாம். அதே நேரத்தில் விருப்பமுள்ள மாணவர்கள் ஆன்லைன் வகுப்புகளை தொடரவும் அனுமதிக்கப்படுகிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் விருப்பம் இருந்தால் பள்ளிக்கு செல்லலாம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால் விருப்பமுள்ள மாணவர்கள் அதாவது 9ஆம் வகுப்பு 10, 11, 12 இந்த 4 வகுப்புகள் வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் விருப்பம் இருந்தால் பள்ளிகளுக்கு செல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வகுப்பில் வந்து உங்களுக்கு இருக்க சந்தேகங்களை தீர்த்து கொள்ளும் வகையில் மாணவர்கள் பள்ளி செல்லலாம். அதே மாதிரி நீங்கள் பள்ளிக்கு செல்லும் பொழுது உங்களுடைய பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலர்களுடைய ஒப்புதல் கடிதம் பெற்று செல்ல வேண்டியது கட்டாயம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து சில வகையான உங்களுக்கு தேவையான பொருட்களை மற்றவரிடம் கொடுக்கக்கூடியது வந்து கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதாவது தண்ணீர் பாட்டில், பென்சில், பேனா இது போன்ற எந்த ஒரு பொருட்களையும் மற்றவரிடம் பகிர வேண்டாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மத்திய அரசு அறிவித்திருக்கப்பட்டுள்ள அறிவிப்பு தான். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக முதல்வர் அதாவது தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தெரிவிப்பது என்னன்னு பள்ளிகள் திறப்பது பற்றி இன்னும் முடிவெடுக்கப்படவில்லை என்று கூறப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இது வந்து மத்திய அரசு அறிவித்திருக்கக்கூடிய வழிகாட்டு நெறிமுறை. இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை பொறுத்துதான் அனைத்து மாநிலங்களும் பள்ளிகள் திறப்பது பற்றி முடிவெடுப்பார்கள் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ பற்றிய தங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல பதிவுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க உங்களுக்கு பெல் பட்டி பண்ணுங்க. அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு டேரக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.